வணக்கம் என் அன்புநேயர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க போன் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஏன் நீங்க உங்களுடைய போட்டோ போட மாட்டேங்கிறீங்க, உங்க வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. வீடியோல ஒண்ணும் இல்லைங்க, என்னுடைய பேஸ்ல ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுடைய வீடியோல பாத்தீங்க அப்படின்னாக்கா லைஃப் ஸ்டைல் இமேஜஸ், ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை வேணுமா, குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, பிசினஸ் டெவலப் ஆகணுமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ, படிக்கிற பசங்களை வேலை வேணுமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு போட்டோ, எல்லாமே பக்கவா இருக்குங்க. அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே நிறைய விஷயத்த சாதிச்ச மாதிரி, சரி நம்மளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நம்ம பிசினஸ்ல டெவலப் ஆயிட்டோம், கார் பங்களான்னு வாங்கிட்டோம், அந்த மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள தக தகன்னு தெரிக்க விடுறதுக்காகத்தான் நாங்க லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் ஒன்னு ஒன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோல நாங்க போட்டுட்டு இருக்கோம். அதை நீங்க பார்க்கும் போதே நீங்க நம்ம தாண்டா அந்த வீடியோல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்காக தான் நான் எங்களுடைய வீடியோவை அந்த மாதிரி நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அறிவியல், ஜோதிடம், கடவுள், இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க பாருங்க, கண்டு மகிழுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். பொதுவா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை போலவே நீர் ராசியான மீன ராசிக்கு போகும் சனி பகவானால, அதுவும் ஒன்பதாவது இடத்துக்கு போக போகும் சனி பகவானால, தடைகளை உடை ஒரு சரித்திரம் படை என்பது போல நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா விண்ணை முட்டும் அளவுக்கு வெற்றி பெற முடியுங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா தொழில் தொடர்றதா இருந்தாலும் சரி, தொழில லாபம், முன்னேற்றம், புதிய பிரான்சஸ், கிளைகளை துவங்குவதா இருந்தாலும் சரி, சாதனை படைப்பது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது, வேலையில் இருந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகுவது, அல்லது நல்ல விஷயங்கள் நடக்கும் புதிய கம்பெனிக்கோ ப்ராஜெக்டுக்கோ டீமுக்கோ நீங்க டிரான்ஸ்பர் ஆகுவது, காதல் கைகளில் சேர்ந்து வாழ்வே சொர்க்கம் ஆவது, திருமண தடைகள் எல்லாம் விலகிறது, உங்களுடைய வம்ச விருத்திக்காக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, தட்டி போன, தவறி போன, எட்டி போன, கிடைக்காமல் போன பல விஷயங்கள் உங்களுடைய விருப்பப்படியே நடந்து உங்களை திக்குமுக்காட வைக்குங்க. உங்களுடைய சொத்து சேர்க்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்க சேர்க்கும் பணம் மற்றும் சொத்து உங்களுடைய எதிர்காலத்துக்கே உதவிகரமா இருக்கும் அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க. எஸ், இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையா அமையுங்க. ஏன்னா போன அஞ்சு வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் அப்படி, கெண்டகம் ஒரு ரெண்டரை வருஷம், அஷ்டமம் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு நீங்க அல்லோலப்பட்டிருப்பீங்க. தூக்கம் இல்லாத சோதனையான பல இரவுகளை நீங்க கடந்து போயிருப்பீங்க. நல்லதா பெருசா எதுவுமே நடக்கலங்க. ஏகப்பட்ட பெண்டிங் இருக்கு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் லிஸ்டே பெருசா இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா சனி பகவான் கொடுக்கணும்ல. ஏன்னா ஒரு விதத்துல இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காததுக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் அவரும் ஒரு விதத்துல காரணம்ல. அடிக்கிற கைதானங்க அணைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கர்மாக்களை கிளியர் செய்வதற்காக போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவங்களை கழுவி உங்களை சுத்தமாக்க புனிதமாக்க அவர் செய்த லீலைகள் தான் எல்லாமே. இனிமே எல்லாமே நடக்குங்க, நல்லாவே நடக்கும். பன்னிரண்டு ராசிக்காரர்கள் அஷ்டம சனி பகவானால என்னென்னலாம் கஷ்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு PhD முடிச்சவங்கள போல துன்பம், துக்கம், துயரத்துக்கு டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு சமமான சவால்களை சந்திச்சு மிக சிறந்த ஞானத்தை பெற்று இருப்பீங்க. நான் இப்ப சொல்றத கவனமா கேளுங்க. அது உங்கள் உடன் இருப்பவர்கள் ஏழரையின் தாக்கத்தில் சிக்கும் போது அவர்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு, அறிவுரை சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் எட்டு மாசம் மனம் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட, சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட, கவன சிதறல்கள் சம்பந்தப்பட்ட, மனக்குழப்பம், ஞாபகம் மறதி, ரோகம், இது எல்லாமே நடந்திருக்குங்க. அடுத்த எட்டு மாசம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் எப்போ ஜென்மத்துக்கு உங்களுடைய உடம்புக்கு வராரோ அந்த காலகட்டத்தில் உடல்நிலை, சிறு சிறு காயங்கள், உடல் உஷ்ணம், அதிக எடை போடுறது இல்லைனா எடை குறைவது, முகம் பொலிவா இல்லாம இருக்கிறது, சீக்கிரமா வயசான மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கிறது, வயிறு சம்பந்தப்பட்ட, செரிமானம் சம்பந்தப்பட்ட, இல்லறம் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதுவே இறுதி காலகட்டத்துல முதல் அஞ்சு வருஷத்துல நடந்த எல்லா கஷ்டங்களோடய சேர்ந்து இந்த கடன், கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட தோல்விகளால் எதுலையுமே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பிடிக்காத இடத்துக்கு டிரான்ஸ்பர், இல்லாட்டி பிடிக்காத வேலையை செய்யறது, குடும்பத்தில் பிரச்சனை, பேசாம அண்ணன் தம்பி குடும்பம் புள்ள குட்டின்னு இல்லாம சன்னியாசம் போயிடலாமா அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைச்சிருக்காங்க. நம்ம விரும்பியதை பெறுவதற்கு அனைத்திலும் போராட்டங்க. இப்படி நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மிக சிறந்த விடிவு காலம் அடுத்த ரெண்டரை வருஷங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் மங்கள
சாதகரமான குரோதி வருஷம் 2025 மார்ச் மாசம் 29 கும்பராசியில இருந்து 30 பிறகு குரு பகவானின் சொந்த வீடான மீனராசிக்கு இடம் பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலமான பல வாய்ப்புகளை அள்ளி தருங்க. அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி கட்டாயம் உங்களை அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா இருளை விலக்கி சூரியன் உதிப்பதை போல உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த கிடைக்காமல் ஏமாந்து போன பல விஷயங்கள், பல உறவுகள், சுபமங்கல நிகழ்ச்சிகள் இப்போ உங்களுக்கு நடக்குங்க. எஸ், இது உங்களுக்கான காலம். உங்களிடம் இருந்து பெறப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை திருப்பி கொடுக்க முடியாதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதற்கு இணையான உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது பொருளா இருக்கலாம், நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு புதிய நபர் உங்களுடன் இணைவதா இருக்கலாம், உங்களுடைய தொழில ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்வதற்கு கடவுளே கொடுக்கும் லாபமா இருக்கலாம், பல மடங்கு உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. ஏன்னா இது நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தின் கடைசி காலம் கட்டாயம் வாய்ப்புகள் வந்து சேரும். இதை நான் சொல்லிதான் தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. சனி பகவான் எப்பயுமே போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு, இப்போ உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றது, கடின உழைப்பின் மேலும் முன்னேறது எல்லாமே உங்களுடைய கையில தாங்க இருக்கு. முக்கியமா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல கம்பெனியில நல்ல சம்பளத்துல நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும், அது உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் குடும்ப சூழ்நிலையை மனசுல வச்சுக்கிட்டு, கஷ்டமா இருந்தாலும் இஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்களுக்கு வேலையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்குங்க. உங்களுடைய திறமை வெளியே தெரிவதா இருக்கலாம், உங்களுடைய கடின உழைப்புக்கு பிரதிபலனாக கிடைக்க போகும் ப்ரமோஷனா இருக்கலாம், இன்கிரிமெண்டா இருக்கலாம், புதிய பொறுப்புகளை கொடுத்து உங்களை கௌரவிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறதா இருக்கலாம், அனைத்திலும் கலகட்ட போது அப்படின்னு சொல்லணும். பொதுவா இந்த ராசியில பிறந்தவங்க மத்தவங்க கிட்ட கை கட்டி வாய்ப்புத்தி வேலை செய்யாம சொந்தமா தொழில் செய்யணும்னு தான் நினைப்பாங்க, அதுதான் அவங்களுக்கும் செட் ஆகுங்க. ஏன்னா இவங்களா கொஞ்சம் அதிகமா பேசுறவங்க, நேர்பட பேசுறவங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா மூஞ்சிக்கு நேரா கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்பு அப்படின்னு பேசுறவங்களுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன பண்றது, குடும்ப சூழ்நிலைக்காக வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா கடந்த காலகட்டத்துல ஒரு சிலர், சாரி சிலர் என்ன, சிலர் பல பேர் செய்த தொழில ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக, அதனால் ஏற்பட்ட கடன் காரணமாக தொழிலை விட்டுட்டு அடிமையாக இன்னொருத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிருப்பாங்க. அவர்களும் திரும்பவும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இந்த 2.5 பக்கவா உபயோகப்படுத்திக்கோங்க. அதுக்காக இப்போ நீங்க எதிர்பார்க்காத ஒரு பக்கவான சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களால முடியாமல் இருந்த பல விஷயங்களை இப்போ நீங்க முடிச்சு காட்டுவீங்க, வெற்றி பாதையில சென்று சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பீங்க. கடந்த காலகட்டத்தில் பல முறை அரசு தேர்வு எழுதிருப்பீங்க, அது TNPSC-ஆ இருக்கலாம், ரயில்வே, பேங்கிங், டீச்சிங் எக்ஸாமா இருக்கலாம், போலீஸ், மிலிட்டரி, ஏர்போர்ஸ், நேவின்னு செலக்ஷனா இருக்கலாம். இதற்கு முன்னாடி எத்தனை முறை தோற்று போய் இருந்தாலும் இப்போ நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. நல்லா படிச்சா இறங்கி அடிச்சா ஜெயிக்கிறது நீங்க தாங்க, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. போதுங்க, போன காலகட்டத்தில் உங்களை விட கம்மியா படிச்ச, உங்களை விட திறமை கம்மியா இருந்த பல பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். அதனால இனிமே கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றதே விட்டலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா பிரகாசமான எதிர்காலமா இப்போ இருக்கு. அதனால வரும் காலங்கள்ல உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு தகுதியான அனைத்து வேலைகளுக்கும் அப்ளை பண்ணுங்க. நீங்க வெற்றி பெறுவதற்கு நானும் வேண்டிக்கிறேங்க. வேலை பார்த்தாச்சு, தொழில் பார்த்தாச்சு, வருமானம் பார்த்தாச்சு, அடுத்தது இந்த காதல், குடும்பம், இதுதான் உறவில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சண்டை, தொட்டதுக்கெல்லாம் சண்டை, பேசினதுக்கெல்லாம் சண்டை, எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போல, நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணல, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணல, இதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையே இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அந்த பக்கமான அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு அதிகரிக்குங்க. நீங்க நினைக்கிறதே அவங்கள நினைப்பாங்க, அவங்க நினைக்கிறத நீங்களும் நினைப்பீங்க, அவங்களுக்கு தேவையானதை நீங்களும் செய்வீங்க. அதனால உங்களுடைய காதல்ல, உங்களுடைய குடும்ப உறவுல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குடும்பத்துல உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெறுவீங்க. சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி, முட்டுக்கட்டைகள் எல்லாமே பொடி பொடியாகி நல்லுறவு மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய இந்த டிரான்ஸ்பரண்டான ஒளிவு மறைவற்ற பேச்சு உங்களுடைய உறவுல இடைவெளியை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முரட்டு சிங்கிளா பேச்சுலர்ஸா
இருந்தவங்க தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணைய இந்த காலகட்டத்துல எளிதில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாக்க கடந்த 7.5 வருஷமாவே நிறைய பேருக்கு திருமணம் நினைச்ச மாதிரியே நடக்கலங்க. தட்டி போச்சு, தள்ளி போச்சு, பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்னு போச்சு. காதல் திருமணத்துல போய் முடியும் நினைச்சவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய துரோகம். நினைச்சது எதுவுமே நடக்கல, கேட்டது எதுவுமே கிடைக்கல. அப்படின் இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி இந்த காலகட்டத்துல தடாலடியான அதிரடி திருமணமா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம். உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு கேட்ட துணை கிடைப்பதன் மூலம் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குங்க. திருமணமான தம்பதிகள் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்க, அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்காது, கூட இருக்கிறவங்களால, குடும்பத்துல இருக்கிறவங்களால, சொந்தக்காரவங்களால பிரச்சனைகள் வரலாம். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருடைய பிரச்சனைகள்ல தலையிட விடாதீங்க. மத்தவங்களுடைய பிரச்சனையில நீங்களும் தலையிடாதீங்க. 4 சிவத்துக்குள்ள இருக்கிறத வெளில போய் சொல்லாதீங்க. வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். பணம், பொருளாதாரம், நிதிநிலை இந்த மாதிரி விஷயங்கள்ல அட்டகாசமான அற்புதமான முன்னேற்றமா இருக்குங்க. பண நெருக்கடிகள்ல இருந்து நீங்க விடுபடலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பணம் பல இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்க கொடுத்து வச்ச பணம் திரும்பி வரலாம். கடனா கொடுத்தது, கடந்த காலகட்டத்துல நீங்க ஏமாந்தது, நீங்க எவ்வளவுதான் நடையா நடந்தோம், உங்களுக்கு கிடைக்காத அந்த கடன் இப்போ உங்களுக்கு திரும்பி கிடைக்குங்க. அது உங்களுக்கு சற்று ஆறுதலையும் மனசுல புத்துணர்ச்சியையும் கொடுக்கலாம். நீங்க வாங்கின கடனை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் கடந்த காலகட்டத்துல இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி நிறைய இழந்திருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் சூதாட்டத்துல பணத்தை விட்டுருப்பீங்க. பொதுவாவே இந்த சூதாட்டம் செட்டே ஆகாதுங்க, செட்டே ஆகாது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துச்சு, நம்மளுக்கும் இப்படி நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது எதுவுமே உங்களுக்கு நடக்காதுங்க. உங்களுக்கு ஷியரா தெரியாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஷியரா தெரியுது இதனுடைய கிராஃப் இப்படி போகுது, இதனுடைய ட்ரெண்ட் இப்படி இருக்கு, இந்த விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமா வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யலாம். பொதுவாவே நீங்க உங்க மனசை கேட்டு உங்களுடைய மூளையை கேட்டுதான் நீங்க செய்வீங்க. இந்த காலகட்டத்துல பிரகாசமான நல்ல பல ஐடியாக்கள் உங்களுக்கு வரும், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தெரிஞ்ச விஷயத்துல முதலீடு செய்யுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல லாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை நீங்க தேடுறதா இருக்கட்டும், புதுசா ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த நேரம் அதற்கு சோதான நேரம், சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க என்ன செலவு செய்றீங்க, என்ன வரவு வருது அப்படின்றத எழுதி வைக்க வேண்டிய காலகட்டம். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உதவிகரமா இருக்கும். இலக்குகள் அப்படின்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், தங்க நகைகள் வாங்குறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்யறதா இருக்கலாம். அந்த விஷயங்களுக்கு இந்த பணம் உங்களுக்கு பயன்படுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல படிப்புல சிறந்து விளங்குவாங்க, புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க. இதனால் வரை இல்லாத ஒரு ஞாபக சக்தி திறன் இப்போ வரும். இது வரைக்கும் மந்தமா இருந்திருக்கலாம், புக் எடுத்து வச்சோம் அப்படின்னாலே தூக்கம் அதிகமா வந்திருக்கும், படிக்க முடியாம இருந்திருக்கலாம். இல்ல ஒரு வேளை அந்த தூக்கத்தெல்லாம் தொலைச்சிட்டு படிக்கிறோம் அப்படின்னா கூட கண்ணு உங்க புக்கை மட்டும் தான் பாத்துருக்கோம், மனசு வேற எங்கேயோ நினைச்சிருக்கோம். அது எல்லாமே இப்ப மாறுங்க. நீங்களே புரிஞ்சுக்கிட்டு படிப்புல அதிக கவனத்தை செலுத்துவீங்க, நல்லா போக்கஸ் பண்ணி கடினமா உழைச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கல்வியில புதிய உயரத்துக்கு கடவுள் உங்களை கூட்டி செல்வார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பான காலகட்டங்க. சனி பகவான் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை நீங்க செய்வீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணியும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ ஒரு விஷயம் புதுசா இருந்தாலும் சரி, முதல் முறை நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி, வெற்றியை அடிச்சு தூக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த முன்னேற்றம் இருக்குங்க. இதுவரைக்கும் உடல் சோர்வா இருந்திருக்கலாம், கை கால் மூட்டு வலியா இருந்திருக்கலாம், கண் எரிச்சலா இருக்கலாம், உங்களுடைய ஃபேஸ்ல ஒரு தேஜஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாமே மாறுங்க. நீங்களே ரொம்ப அழகா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறத நீங்களே பாப்பீங்க, உற்சாகமா வேலை செய்வீங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும். நாள்பட்ட நோய்கள் கூட இந்த காலகட்டத்துல குணமாகும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொள்வதற்கு மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க கேட்கிற எல்லாமே கிடைக்குங்க. இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன். தேவையில்லாத சிந்தனைகள், மன அழுத்தமான சூழ்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றீங்க. ஒரு விஷயம் பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சுச்சா நான் கழண்டுக்கிறேன்ப்பா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, அதை நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லது. மத்தவங்களுக்கு போயிட்டு இந்த ஐடியா கொடுக்கறது, இலவசமா ஆலோசனை சொல்றது, அறிவுரை சொல்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது கேட்டா மட்டும் நீங்க கொடுங்க. இல்ல அப்படின்னாக்கா நீங்க சொல்றத அவங்க கேட்காத பொழுது உங்க மனசு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால எந்த விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க.
ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செரிமான பிரச்சனைகள், வயிறு உபூசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அது எல்லாமே ஷார்ட் பீரியட் தான், குறுகிய காலகட்டத்துக்கு தான். எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுங்க. உடல் உபாதைகள் பெரிய அளவுல எதுவுமே இல்ல, அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சனி பகவானால் ஏற்பட்ட விடுதலைய சந்தோஷமா அனுபவிங்க. திருநள்ளாறுக்கு போயிட்டு நல தீர்த்த குளத்துல நீராடி சனி பகவானுக்கு நன்றிய சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களாவது நடந்திருக்கும். அந்த விஷயத்தை சொல்லி என்ன நல்லா பாத்துக்கிட்டதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுட்டு, என் கூட இருந்து என்ன வழி நடத்து, நான் நல்லது நிறைய செய்யறேன், எனக்கு இது கிடைச்சா நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், கேட்டது எல்லாமே கிடைக்கும், தொட்டது எல்லாமே துளங்கும், வச்சது எல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முக்கியமா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு துணி மணிகளை தானம் செய்வதன் மூலமா ஒருவேளை உங்களுக்கு உடல்நல கோளாறுகள் இருந்தா அது எல்லாமே கிளியர் ஆகும். இந்த தானம் அப்படின்றது ஒரு மாசா பெரிய அளவுல அதிகமா கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச 2-3 பேரா இருந்தாலும் சரி, 10-11 பேரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்க பண்ணுங்க. உங்க கிட்ட வாங்குறவங்க மனசு சந்தோஷம் பண்ணும் அது போதுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புத்தர் இருந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அவருடைய ஆரா, அவருடைய பாசிட்டிவ் எனர்ஜி சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பார்க்க போறவங்க அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்யணும்னு நினைச்சா கூட அந்த வட்டத்துக்குள்ள போறவங்களுக்கு மனசு மாறி நல்லவங்களா வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. விலங்குகளுக்கும் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கிறது உங்களுடைய புண்ணிய கணக்கை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதாங்க, எல்லாமே அட்டகாசமா தான் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அறிவியல், ஜோதிடம், கடவுள், இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலியமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க பாருங்க, கண்டு மகிழுங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்குங்க, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.